கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சகோதரின் மகள் கேன்சராக இருந்து கல்யாணம் கட்டி 4 வருஷத்துக்கு பிறகு பிள்ளை பிறந்திருந்தது. நேற்று திடீரெண்டு குளிக்க பார்க்குற நேரம் பிள்ளைக்கு ஏழாமல் வந்து எமர்ஜென்சிக்கு கொண்டு விட்டோம். ஆனால் கொண்டு போகிற நேரம் ஏழாமல் போயிட்டு சரியாக அவை எதிர்பார்த்தது பிள்ளை அந்த இடத்தையே முடிஞ்சிருமெண்டு. நான் என்னடா கடப்புள்ள அடித்து அழுதா சித்தி, நீங்கள் மண்டாடுங்கோ ஏசப்பாட்ட இந்த பிள்ளைக்கு நல்ல சுகம் பெறணுமெண்டு. ஆனால் நான் ஆண்டவரிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீர் அந்த பிள்ளைக்கு உயிரை கொடுமப்பா, உயிரை கொடுக்குறதும் உயிரெடுக்கிறதும் உம்மோட கையில் இருக்குப்பா, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் எங்களை வெக்கப்பட விடாதேமெண்டு. ஆனால் ஆண்டவர் நல்ல சுகமாக இன்றைக்கு காலையில் கடப்புள்ள அடித்து சொன்னால் நல்ல சுகமாக பிள்ளை இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். அதுக்காக நன்றி கூறுவேன். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரசாந்துக்காக ஜெபிச்சு எங்களை சபையார் எல்லாருக்கும் நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறேன். என்னென்னு சொன்னால் பிரசாந்த் போன விதத்தை பார்த்தா ஒரு காலம் நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னே வந்ததே இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட கிருபை விடிய போய் மத்தியானத்துக்கிடையில் ஆண்டவர் சுகமாக விட்டது. இன்றைக்கு பிள்ளை சுகமாக இருக்கேன்னு ஆண்டவருக்கு நன்றி.